सच्चिदनंदय विश्वत्तादेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम वागीचा यदने च वक्षसि यस्यास्ते हृदये संवि तम नृसींहम अहम भजे जन्मा यतरतचाथेष्विज्ञस्वराट् तेने ब्रह्म आदिकवये मुख्यंति यत्सूरयः तेजो त्रिसर्गो मृषा धास्वन सदा निरस्तकुहक सत्यं परं द्रिमिहि धीमहि तूत उवाच जग्रहे पौरुषं रूपं भगवान महादादिभिः संभूतं षोडश कला षोडशकलं आदौ लोकसिश्रक्षया यस्यां भसि शयानस्य योगनिद्रां वितन्वतह नाभि खराद अंबुज अंबुजात् आसीत् ब्रह्मा विश्वसृजामपतिः यस्य अवयवसंस्थानैः कल्पितो लोकविस्तरः तद्वै भगवतो रूपं विशुद्धं सत्त्वमूर्जितम् पश्यन्ति अदो रूपम् अदभ्रचक्षुषा सहस्रपादोरुभुजाननाद्भुतं सहस्रमूर्धश्रवणाक्षिनासिकं सहस्रमौल्यम्बरकुण्डलोल्लसत् एतन्नावताराणां निधानं बीजमव्ययम् எஸ்யாம்சாம்சேன சிருஜியந்தே தேவ திரியங் நராதய அவதார கதைகளை பத்தி முதல் அத்தியாயத்துல கேள்வி கேட்டப்போ அதுக்கு பதில் இங்க மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார் லீலாவதாரங்கள்னு டு இருவத்தி ரெண்டு அதுக்கு எல்லா அந்த நானா அவதாரங்களுக்கும் அந்த பலவிதமான லீலாவதாரங்களுக்கும் ஒரு பீஜபூதமா இருக்கக்கூடிய பௌருஷ ரூபம் புருஷாவதாரத்தை முதல்ல சொல்லி அது ஒரு அஞ்சு ஸ்லோகத்துல அத வந்து வர்ணிக்கிறார் சஹசிர பாத சஹச ஊரு சகசிர புஜம் சகசர ஆனனம் சஹசிர மௌலி மூர்தா ஸ்ரவணம் அக்ஷி நாசிகா ஆஹ் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான எண்ணிலடங்காத அங்கங்களை வைத்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இந்த அவதாரத்தை வந்து இந்த புருஷாவதாரத்தை மூலம் நிதானம் பீஜம்னு சொல்றார் நிதானம்ங்கரிச்சு மத்த அவதாரங்கள்லாம் எந்த இடத்துல இருந்து ஆவிர் பாவமாயி திரோபாவம் அடையறதோ எங்கே இருந்து உண்டாயி எங்கே இருந்து வந்து முடியறதோ அப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை வந்து அஹ் ஆஹ் புருஷாக்காரம் புருஷ அவதாரம்னு சொல்றார் இதுல திருப்பாவையில வந்து ஊற்றமுடையாயும் வ ஊற்றமுடையாயங்கரிச்சு எல்லாத்துலயுமே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான்னு சொல்றார் அவ ஒவ்வொன் ஒவ்வொரு அவதாரமும் எங்க இருக்கோ எங்க லீனம் அடையலாமோ அந்த இடத்துக்கு வந்து புருஷ ரூபம் ஏன்னா இவர் தான் எல்லாமும் இருக்கார் இவரிடத்துல இருந்துதான் இந்த உலகம்ங்கிறது உண்டாச்சு ஆ பிரம்ம கீட்டம் எல்லாமே இவரிடத்துல இருக்கு அதனாலதான் ஊற்றமுடையாயின்னு சொன்னார் அழகான ஒரு வார்த்தை அதுக்கு பல விதத்துல அதுக்கு வந்து வியாக்கியானம் எழுதுறாங்கிற இப்போ ஒவ்வொன்னா அவதாரங்களை வந்து சொல்லிட்டு வர்றார் அந்த இருபத்தி ரெண்டு லீலாவதாரங்களை சொல்றார் தசாவதாரம்ங்கிறது தனி இந்த இடத்துல பாகவதத்துல சொல்லக்கூடியது லீலாவதாரங்கள்னு சொல்லி சொல்றார் சோ ஒவ்வொரு புராணத்துக்கு ஏத்தா மாதிரி மாறும் ஏன்னா கல்பங்கள் மாறுறது அது தவிர எதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தும் இருக்கு பத்து முக்கியமான அவதாரங்கள்னு எடுத்துட்டோம்னா அது தனி அதுலயுமே கிருஷ்ணாவதாரத்தை வந்து பூர்ணாவதாரம்னு சொல்லுவா இந்த மாதிரி பிறப்புல இருந்து சொல்லி எல்லா மகிமையும் காமிச்சு பண்ணக்கூடியது பூர்ணாவதாரம்னு சொல்றது அது மாதிரி பலவிதமான அவதாரங்கள்ல இப்போ இங்க சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அவதாரங்கள்ல ஆரம்பிக்கிறார் சயேவ பிரதமம் தேவகா கௌமாரம் சர்க்கம் ஆசிரிதா சச்சார துஷ்டரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம் சோ இங்க முதல்ல வந்து அஹ் சொல்லக்கூடிய அவதாரம் வந்து இது சனத்குமாராதி அவதாரம் தச்சரித்தம் ஆக சரித்திரம் அதுதான் முதல் அவதாரம் பிரதமம் கௌமாரம் சர்க்கம் ஆசிரிதா தேவஹா கௌமாரம் கௌமாரம்ங்கிறது வந்து ஆர்ஷப் பிரயோகான்னு சொல்றாரு இந்த இடத்துல அஹ் அல்ல இது வந்து என்னன்னா கௌமாரம் கரெக்ட் தான் வேர்டு ஆர்ஷகாங்கிறது எதுக்குன்னா முதல் ஆதி காலத்துல பிராஜாபத்தியகா மாணவகா இத்தியாதீனி சர்க்க விசேஷ நாமானி இதெல்லாம் வந்து கௌமாரம் சர்க்கம் ஆசிரித்தகாங்கரிச்சு இந்த இடத்துல கௌமாரங்கிற ஒரு அஹ் ஆஹ் சர்க் சர்க்கம்னா சிருஷ்டி விசேஷத்தினுடைய ஒரு பேர் அது அல்லது சர்க்கன்னா அந்த அஹ் கல்பத்தினுடைய ஒரு பேதம்னு எடுத்துக்கலாம் சாக்ஷுஷே அப்படின்னுட்டு பின்னாடி சொல்ல போறாரு அந்த சாக்ஷுஷான்னுட்டு ஒரு கல்பம்னு சொல்றோம் மாதிரி ஒவ்வொன்னு சோ சஹா தேவஹா இந்த கௌமாரம் சர்க்கம் கௌமாரம்ங்கிறச்சே இந்த இடத்துல சனத்குமாரர்கள் எப்படி வந்து ஒரு சிறிய உருவமாக குழந்த உருவமாக இருந்தாலோ அந்த சிருஷ்டிய சொல்றதுன்னு எடுத்துக்கலாம் சோ முதல்ல வந்து அஹ் 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 பிரதமம் பிரதமம்ங்கிறச்சே முதலாவதான கௌமாரம் சர்க்கம் ஆசிரிதா குமார ரூபமான ஒரு அவதாரத்தை ஆசரிதா எடுத்தவராக பிரம்மா அஹ் இந்த இடத்துல பிராமணராக பாவித்துன்னு எடுத்துக்கணும் சோ சம சனத்குமாரர்கள் வந்து அங்க பிராமணராக இருந்துண்டு பிராமணரா ஒரு அவதாரம் எடுத்துண்டு துஷ்டரம் அகண்டிதம் பிரம்மச்சரியம் சச்சார ரொம்ப ஒரு கடினமான துஷ்டரம் கடுமையானங்கிறத அதாவது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அதுதான் பின்பற்றுவதற்கு ரொம்பவும் கடினமாக இருக்கக்கூடிய துஷ்சரம் அகண்டிதம் இடைவிடாமல் நாலு நாள் வந்து தபஸ் பண்ணிட்டு அஞ்சா நாள் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு நாள் தபஸ் பண்ணலாமேன்னு கிடையாதுங்க அகண்டிதம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம ஏன்னா நமக்கெல்லாம் பிரேக் இல்லாத வர மாட்டேங்கிறது அப்பப்போ ஆனா எல்லாம் ஃபாலோ பண்ணது வந்து அகண்டிதம் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியமானது பிரம்மச்சரியம் செலிபசி சோ ஆசிரமத்துல அவ அகண்டிதமா துஷ்டரம் அது ரொம்ப டிபிகல்ட் எந்த எப் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய இடைவிடாததுமான ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார் அனுஷ்டித்தார் அதுதான் அவதாரம் சேவ தேவ கௌமாரம் சர்க்கம் ஆசிரித்த சயவ தேவ அந்த புருஷனானவர் பௌருஷம் ரூபம் யா இங்க வந்து சொல்றோ யஹ பௌருஷம் ரூபம் ஜகிருகே சயவ தேவ கௌமாராக்கியம் சர்க்கம் சன்னு எந்த ஒரு புருஷ ரூபம் எடுத்தவர் அதே தேவர் சயேவ தேவகா இந்த ஏவங்கிறது என்னத்துக்காக போட்டிருக்காருன்னா அதுதான் யகா பௌருஷம் ரூபம் ஜக்ருகே சயேவ தேவகா அவரேதான் இங்க கௌமாராக்கியம் சர்க்கம் ஆஸ்திதா குமார உருவமாக ஒரு சர்க்கம் சிருஷ்டி ஒரு உருவத்தை மேற்கொண்டவராக இருக்கிறார் உம் சன்னு பிரம்மா பிராமணா பூத்வா பிரம்மச்சரியம் சச்சார அவரேதான் பிராமணராக இருந்து கொண்டு பிரம்மச்சரிய ஒரு ஆசிரமத்தை மேற்கொண்டார் பிர ஆஹ் பிரதம திவித்தீயாதி ஷப்தாக நிர்தேஷமாத்திர அபேட்சையா இது என்னன்னா முதல்ல இதை தான் எடுத்தாரா இல்ல முதல்ல வந்து மத்ஸ்யாவதாரம் வந்துதா முதல்ல முதல்ல மத்யாவதாரம் தானே எடுத்தார் அதுக்கு முன்னாடியே சனத்குமாரர் வந்துதா நாரதர் முதல்ல வந்தாரா சனத்குமாரர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து வெறும் நிர்தேசமாத்திர அபேட்சையாங்கிறார் நிர்தேசம்னா வெறும் ஒரு குறிப்பிடுறதுக்காக முதல் ரெண்டு மூணு நாலு உடனே வந்து க்ரனாலஜிக்கலே நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்க கூடாது அதெல்லாம் சரியா வராது இது வந்து பிரதமா திவித்தீயாங்கிற சப்தங்கள் மாத்திர அபேட்சையான ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டிவ் ஃபேக்டருக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் அவ்வளவுதான் அதுல பெரிய நம்ம வந்து ஊன்றி இது வந்து சரியா வருமா வராதாங்கிறது யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏவ பிரதமம் தேவகா கோமாரம் சர்க்கமாசிரிதா சச்சார துஷ்டரம் பிரம்மா இந்த இடத்துல பிரம்மாங்கிறது பிராமணஹா பூத்வா பிராமணராக இருந்து கொண்டு பிரம்மச்சரியம் அகண்டிதம் அடுத்தது தீயம் து பவாய அஸ்ய ரசாதல கதாம் உபாதத்த சௌகரம் பபு அதான் சொன்னேன் பின்னாடி வரப்போறது மத்யாவதாரம் நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் மத்சிய கூர்மா வராக நரசிம்மா அப்படிதான் போறோம் இங்க வந்து வராக அவதாரத்தை முதல்ல போடுறார் வராகமூர்த்திய சு சனத்குமாரர்களுக்கு அடுத்தது நேர வராகமூர்த்திய இங்க சொல்றார் உம் ஆமா அதனால த்விதீயம் து பவாய அஸ்ய ரசாதலகதாம் உபாதத்த சௌகரம் அடுத்தது வராகவதாரத்தை இங்க சொல்றார் சோ த்விதீயம் என்ன பவாய அஸ்ய பவாய அஸ்ய அஸ்ய விஸ்வசிய இதெல்லாம் சுலபமா இருக்கிறதுனால நான் அப்படியே வியாக்கியான பார்த்துண்டே போயிட்டு இருக்கோம் சோ ஒன்னும் பெருசா அவர் சொல்லல வியாக்கியானத்துல அதனால அப்படி பாத்துன்னு போயிடுவோம் வராக அவதாரமாக அஸ்ய பவாய பவாய உத்பவாய ஏற்படுவதற்காக இந்த பூமி அப்படியே கீழே வந்து அஹ் ச சமுத்திரத்துக்குள்ள இறங்கிட்டா அதை வந்து உத்தாரணம் பண்றதுக்காக அதனுடைய உத்பவாய மஹீம் உத்தரிஷ்யன்னு மஹி இந்த பூமியை உத்தரிஷ்யன்னு ரசாதலகதாம் மஹீம் ரசாதலம் சோ பாத்தாளம் தலாதளம் அத்தல வித்தல சுத்தலன்னுட்டு கீழே ஏழு லோகம் மேல ஏழு லோகம் பதினாறு புவனங்கள்னு சொல்றோம் பதினாலு புவனங்கள் சொல்றோமே அதுல பதினாலு என்னன்னா பூர் புவஸ்வர் மகர் மேல ஏழு கீழே அத்தல வித்தல சுத்தலன்னுட்டு கீழே ஏழு அதுல ரசாதல தலாதல ரசாதல பாத்தால சோ கடைசியில உங்களுக்கு வந்து ரசாதலம் வரைக்கும் அந்த பூமி வந்து அப்படியே சிங்க் ஆயிட்டாலாம் சமுத்திரத்துல அப்படி வந்து பூமி முழுகி போய் இருக்கும் பொழுது ரசாதல கதாம் மகிம் வந்து கொண்டுவதற்காக கொண்டு வருவதற்காக உத்தரிஷ்யன்னு கர்மோக்திஹின்னா இது கர்மா அந்த செயல் அந்த அதை செயலை செய்வதற்காக சோ த்விதீயம் அஹ் திவிதீயம் தூ யக்னேஷா ரெண்டாவது அவதாரமா அவதாரம் யக்னேஷகா யாகங்களுக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடிய அஹ் அஹ் பகவான் விஷ்ணு அவருக்கு வந்து யக்ஞகா அப்படின்னு ஒரு ஒரு அவதாரம் எடுக்க போறாரு பின்னாடி ஆத்தீர்ணுட்டு ரெண்டு பேருக்கும் பிள்ளையா வந்து யக்ஞங்கிற பேர்ல அவர் வந்து ஒரு அவதாரம் எடுக்க போறாரு சோ யக்ஞ இருக்கக்கூடியவர் பகவான் இங்க யக்னேஷா யாகங்கள் எப்படி நடக்கும் யாகங்களுக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடியவர் அவர் எப்படி அப்படின்னா மனுஷியால் எல்லாம் யாகம் பண்ணணும் யாகம் பண்ணாதான் தேவதைகளுக்கு ஒரு ஆகுத்தி ஏற்படும் அந்த தேவதைகள் ப்ராப்பரா பங்கன் பண்றதுக்கு அந்தரியாமையா நம்ம பிரபு வேணும் அதனால யஜ்யத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர் எல்லாமே அல்டிமேட்லி நம்ம வந்து அந்த சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கட்சதிங்கிற மாதிரி நமக்கு வந்து பகவான் அதனால யக்னேஷகான்னு சொல்றோம் சோ யக்னேஷா யாகங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பகவான் அசிய பவாய இந்த உலகத்தினுடைய கஷேமத்திற்காக அல்லது இந்த உலகத்தினுடைய உத்பவாய் உண்டாகுவதற்காக உலகம் வந்து மறுபடியும் ஏற்படணும் முழுகி எடுத்துன்னா எங்க இருந்து நமக்கு வந்து சிருஷ்டி எல்லாம் ஏற்பட போறது அது அதனுடைய ஒரு ஒரு பவாய நன்மைக்காக உத்பவாயன்னு ஸ்ரீதரர் சொல்றார் உத்பவாயனு சொல்றச்சே அதுல வந்து சிருஷ்டி மேற்கொண்டு ஏற்படுவதற்காக ரசாதலகதாம் மகிம் பாதாளம் வரையில் போயிருக்கக்கூடிய கூடிய பாதாளம்னு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா பாதாளம்ங்கிறது தனி உலகம் ரசாதலம்ங்கிறது ஒரு தனி அப்படி சோ ரசாதலம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய மகிம் பூமியை உத்தரிஷ்யன்னு மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக சௌகரம் பபுஹு உபாதத்தை சௌகரம் பபுஹு சூக்கரகா பன்னி அந்த வராகம் அந்த வரி வ வராக மூர்த்தியா அவர் அவதாரம் எடுத்தார் வராகத்தினுடைய ஒரு சரீரத்தை சௌகரம் பபுஹு பன்னின்னா போருக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால அது தெ தெரியல சோ சவுகரம் பபுஹு நம்ம வந்து பெசாத வராக மூர்த்தின்னு சொல்லிடலாம் அவரை வராகத்தினுடைய ஒரு உருவத்தை உபாதத்தை எடுத்தார் சாதாரண ஒரு வராகமூர்த்தியை விட அது வந்து டிஃப்ரெண்ட் தானே அதனால திவித்தீயம் ரசாதலகதாம் மகிம் உத்தரிஷியன் ஏவம் சர்வ சர்வற்ற அவதார தற்கம் இது அனுசந்தேயம் இந்த இந்த முதல் ஸ்லோகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து குமாரன் கௌமார சர்க்கம் ஆசிரிதா பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டார் இல்லையா சோ அதுல வந்து அந்த அந்த இதையும் சொல்லிட்டு நமக்கு வந்து அவதாரம் எடுத்ததையும் சொல்லிட்டு அவதாரத்தினுடைய கர்மா செயலையும் சொல்லிடுறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஏவம் சர்வத்திர எல்லா இடத்துலயும் இருபத்தி ரெண்டு சொல்ற இடங்களிலுமே அவதாரத்தையும் சொல்லி தத் கர்மாச்ச உக்தம் இது அனுசந்தேகம்னா நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும்னு நமக்கு சொல்ற அடுத்தது வந்து நாரத அவதாரம் திருத்தீயம் ரிஷி சர்க்கம் ச தேவர்ஷித்வம் உபேத்திய சஹா தந்திரம் சாத்தம் ஆச்ச நைஷ்கர்மியம் கர்மணாம் யதா சோ திருத்தீயம் மூன்றாவது சர்க்கம் சிருஷ்டி என்னன்னா ரிஷி சர்கி சர்க்கம் தேவர்ஷித்வம் உபேத்திய ரிஷி சர்க்கம் திருத்தீயம் சஹா சஹா அந்த பகவான் சஹாங்கரிச்சே யஹா திருப்பியும் அந்த யா பௌருஷம் ரூபம் ஜகிருஹே சஹா அதோட கனெக்ட் பண்ணிட்டே வரணும் ஏன்னா எச்சப்தம் இருந்தா தச்சப்தம் இருக்கும் இப்ப அத வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரணும் ரூபம் ஜகுருகே எந்த புருஷாவதாரத்தை எடுத்துண்ட எடுத்துட்ட பகவான் அதே பகவான் தான் இங்க மூன்றாவது சிருஷ்டியாக ரிஷி சர்க்கம் ரிஷியனுடைய ஒரு சர்க்கம் சிருஷ்டியை அதாவது நாரத அவதாரம் இங்க நாரத அவதாரம் ஆக ரிஷி சர்க்கம் உபேத்திய ரிஷி சர்க்கம் உபேத்திய மேலும் தேவரிஷித்துவம் உபேத்திய அந்த உபேத்தியங்கிறத ரெண்டு இடத்துலயும் நம்ம சேர்த்துக்கணும்னு இங்க நமக்கு கொடுக்குறாரு சோ ரிஷி சர்க்கம் உபேத்திய ரிஷியினுடைய ஒரு சிருஷ்டியை அடைந்து வெறும் சாதாரண ரிஷியாக இல்லாத தேவர்களுக்கான ரிஷியாக இருக்கும் தன்மையையும் அடைந்து தேவர்ஷித்வம் உபேத்திய இத்தியர்த்தகா அதுக்கப்புறம் அவருடைய கர்மாவை சொல்லணுமோ இல்லையோ ரெண்டாவது லைன்ல வந்து தற்கர்மா முதல் லைன்ல வந்து அவதாரம் ரிஷி சர்க்கம் திருத்தீயம் தேவ ரிஷித்துவம் உபேத்திய தந்திரம் சாத்வதம் தந்திரம் எதா நைஷ்கர்மியம் எதா கர்மனாம் நைஷ்கர்மியம் தாதிருஷம் சா தாத்வத்தம் தந்திரம் ஆச்சஷ்ட அப்படித்தான் அன்வயம் ரெண்டாவது லைனுக்கு சோ எதா எதனால் நமக்கு வந்து கர்மாக்கள்ல இருந்து ஒரு அஹ் அஹ் விடுதலைங்கிறத விட கர்மா செய்ய வேண்டாங்கிற ஒரு ஒரு நிலைமை ஏற்படுறதோ அதுதான் நைஷ்கர்மியம் எந்த ஒரு தந்திரத்தினால நமக்கு நைஷ்கர்மிய சித்தி ஏற்படுறதோ அந்த சாத்வதம் தந்திரம் சாத்வதம் சாத்வதாம் பதிகிங்கிறச்சு பக்தர்களுக்கு பதியா இருக்கக்கூடியவர்னு பகவானை சொன்னோம் பக்தருங்க வைஷ்ணவா சோ விஷ்ணு பக்தி உடையவர்கள் சோ இங்க சாத்வதம் தந்திரம்ங்கறச்சு வைஷ்ணவம் தந்திரம் பாஞ்சராத்திர ஆகமத்தை சொல்றார் நாரத பிரணீதம் சோ நாரதர்னால அவர் வந்து அவர்தான் அத கூறினார் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை வந்து சொன்னவர் நாரதர் ஆச்சஷ்ட ஆச்சஷ்டன்னு அவதத் இங்க வந்து சாத்வதம் வைஷ்ணவம் தந்திரம் பாஞ்சராத்திர ஆகமம் ஆச்சஷ்ட உக்தவான் தந்திராத்து எந்த ஒரு தந்திரத்திலிருந்து நைஷ்கர்மியம் நைஷ்கர்மியம்னா நிர்கதம் கர்மத்துவம் பந்த ஹேத்துத்வம் ஏபிய தானி நிஷ்கர்மாணி தேசாம் பாவா நைஷ்கர்மியம் இது வந்து நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு டெக்ஸ்டே இருக்கு நமக்கு அதுல என்ன எதுன்னுட்டு இப்ப தெரியும் இந்த வெறும் இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுப்போம் இப்போ எந்த ஒரு செயல்களிலிருந்து கர்மத்துவம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இல்லையோ போயிடுத்தோ அந்த கர்மாக்களுக்கு நிஷ்கர்மாணின்னு பேரு அந்த அதனுடைய பாவம் நைஷ்கர்மியம் இது இதுல பொருள் என்னன்னா கர்மாவே செய்ய வாண்டாங்கிற தன்மைதான் அங்க ஆனா கர்மாவிலேயே நம்ம வந்து அந்த அந்த விக்கிரக வாக்கியத்தை சொல்லிட்டே வருவோம் அது வந்து வெறும் பாவ வாச்சகம்னு சொல்லுவார் இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் தான் இது வந்து அன்றினம்னு வரும் இதுல ரகுவம்சத்துல தசரதீத்தேகே அன்றிரம் கிருத்ரம் அவசியத்துன்னு வரும் ஒரு இடத்துல எந்த ஒரு பக்ஷி ஜட்டாயுவை சொல்றச்சு தசரதனுடைய பிரீத்திக்கு வந்து கடமைப்பட்டிருக்கார் அந்த ஜட்டாயு அந்த கடனை வந்து

அதுதான் பௌரீகியினுடைய ஒரு ஒரு இதுவே இல்லாதத இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாவிக்கணும் கொஞ்சம் குழப்பம் அது இந்த நைஷ்கர்மியம்ங்கிறதும் அப்படிதான் நிர்கதம் கர்மத்துவம் கர்மாவாக இருக்கும் தன்மையானது எந்த செயலிலிருந்து விலகிவிட்டதோ கர்மாவாக இருக்கும் தன்மைங்கிறது இந்த காரியத்தை நம்ம பண்ணோம்னா இருந்து நமக்கு வந்து ஒரு ஆகாமி கர்மாங்கிறது கிடையாது ஒரு சஞ்சித கர்மாவனுடைய வசத்தினால இருக்கிறது அதுக்கப்புறம் பிராரப்த சாரி நாட் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவனுடைய வசத்தினால இந்த கர்மாவை செய்து இந்த க காரியத்தினால நமக்கு வந்து ஒரு ஆகாமி கர்மா ஏற்பட போறதுங்கிற ஒரு ஃபேக்டர் அந்த வேலைக்கு கிடையாது ஒரு ஜீவன் முக்தன் தான் அதை அனுபவிக்க முடியும் ஜீவன் முக்தன் சாதாரணமா இப்ப மகாபரிவா இருந்தார்னா எழுந்து தினம் எதுக்கு திரிகால சந்தியா அவர் பண்ணினாரோ இல்ல ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணாரோ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணாருன்னா அதுல இருந்து அவருக்கு வந்து என்ன அபூர்வம் ஒரு அதெல்லாம் இல்ல அது வந்து ஒரு ஒரு அந்த ஆஸ்பெக்ட் அதுல கிடையாது லோக சம்ரக்ஷணார்த்தம் உலகத்துக்கு புகற்றத்துக்காக பிரிவா இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து அவளுக்கு வந்து ஒரு கர்மா வந்து ஒட்டிக்கவும்ங்கிறது கிடையாது அதுதான் நிஷ்கர்மானி எந்தெந்த செயலுக்கெல்லாம் கர்மத்துவம்ங்கிறது விலகி எடுத்தோ நைஷ்கர்மியம் நைஷ்கர்மிய கர்மணாம் எந்த கர்மாக்களுக்கு ஒரு நைஷ்கர்மியம்ங்கிறது வருகிறதோ அப்பேற்பட்ட பாஞ்சராத்திர ஆகமத்தை கூறினார் சோ மோக்ஷாஸ்திரத்தை சொன்னார்னு அர்த்தம் சிம்பிளா போயிடும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம் ஆனா வார்த்தை வந்து எவ்வளவு ரொம்ப அர்த்த கர்ப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு இது வார்த்தை அதனால்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னேன் சரி திருத்தீயம் ரிஷி சர்க்கம் சேவரிஷித்வம் சகா தந்திரம் சாத்வத்தம் ஆஷ்ட ஆச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யத மூணாவது சிருஷ்டியான ரிஷி சர்க்கம் ரிஷியனுடைய ஒரு சிருஷ்டி அதாவது நாரதரனுடைய ஒரு சிருஷ்டி அந்த நாரதரனுடைய அவதாரமானது அவர் ரிஷியா ஒரு அவதாரம் எடுத்துண்டு தேவ ரிஷியாக ஆகி மோட்ச சாஸ்திரமான எந்த ஒரு கர்மாக்களுக்கு வந்து நைஷ்கர்மியம்ங்கிறது சித்திக்குமோ அப்பேற்பட்ட மோகசாஸ்திரம் பாஞ்ச பாஞ்சராத்திர ஆகமம் சாத்வதம் தந்திரம் ஆச்சஷ்ட கூறினார் நாலாவது துரியே ாயணோஷ ஆத்ம உபேதம் அகோத் துஷ்ரம் தபு தர்மகலா சகே நரநாராயணோஷி ஆத்மோபமோபேத்தம் அகோத் துஷ்ச்சரம் தப நாலாவது துரியே சுரியே துரியே இது ரெண்டுமே நாலாவது அப்படிங்கிற ஒரு கொனடேஷன் அது எப்படி நம்ம வந்து நகாக அப்படின்னு பார்த்தோம் நகன சப்துற அர்த்தம் பார்த்தோம் சப்தாகக்கு பதில நகாக சொல்றோம் அந்த மாதிரி இங்க வந்து துரியங்கிறது இஸ் அதர் டேர்ம் ஃபோர்த் அப்படின்னு சொல்றதுக்கு துரியே நாலாவது சிருஷ்டி நாலாவது அவதாரம் என்னன்னா தர்ம கலாசர்கே ரெண்டு நர நாராயண ரிஷி அபூத்வா நரன் நாராயணன்ங்கிற ரிஷி இவாதான் பின்னாடி கிருஷ்ணன் அர்ஜுனனாக வந்து அவதாரம் எடுக்கிறா அப்ப நர நாராயணம் ரிஷி ரெண்டு ரிஷிகளாக தர்ம சர்க்கே இது வந்து என்னன்னா தர்மங்கிறது தர்மராஜா தர்மனுடைய பத்னி தர்ம கலா கலாங்கிறது அர்த்தம்னு ஒரு அர்த்தம் கலாங்கிறதுக்கு ஒரு அம்சம்னு பார்த்தோம் சோடச கலம் ஆதவுன்னு ஸ்லோகத்துல பாக்குறச்சு அது பதினாறு அம்சங்கள்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இந்த இடத்துல வந்து தர்ம கலாங்கிறது இந்த கலாங்கிறது அர்த்தா அப்போ தர்மனுக்கு அர்த்தம் யாருன்னா பத்னி சோ தர்மனுடைய பத்னியினிடத்தில் நர நாராயணர்களாக பிறந்தார் நாராயணர் சோ தர்மனுடைய தர்மனுடைய பத்னி வந்து மூர்த்தி அதாவது மூர்த்தின்னு பேரு அவளுக்கு தக்ஷ பிரஜாபதியுடைய பொண்ணு தர்மனுடைய பத்னி நரநாராயணர்களுக்கு அம்மா இது வந்து நாலாவது ஸ்கந்தம் பாகவதத்துல இருக்கு இந்த கதையெல்லாம் விவரமா படிக்க போறோம் இது வெறும் சங்கிரகம் தானே நமக்கு சோ துரியே தர்மகலா சர்கே நர நாராயணம் ரிஷி பூத்வா அவளுடைய கர்மா அடுத்தது சொல்லணும் இல்லையா நர அவதாரம் ஆக துரியே சதுர்த்தே அவதாரே தர்மசிய கலா அம்சா இத்தியர்த்த போடுறோம் அர்த்த வா ஏஷ ஆத்மனா எது பத்னி இது ஸ்ருதேகே ஸ்ருதியில இருக்கக்கூடிய வார்த்தை எடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கிறார் தர்மசிய கலா அம்சாங்கிறச்சே இங்க வந்து அர்த்தம் பல சமயத்துல ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்றா அப்படி இல்ல அர்த்தம்ங்கறத கிளியரா இங்க சொல்றாரு அர்த்தா எது பத்தி ஆத்மனா அர்த்தா பத்தி தஸ்யாகா சர்கே தஸ்யாக சர்கே அவளிடத்தில் அஹ் ரிஷி பூத்வா ரெண்டு ரிஷிகள் நாராயண பூத்வா ஏகாவதாரத்துவம் தரிசயதி அவ ரெண்டு பேரும் வேறு கிடையாது ஒரே அவதாரம் நரன் நாராயணனாக பிறந்தா அவ்வளவுதான் அது வந்து ரெண்டா பார்க்க கூடாது பின்னாடி யக்ஞ தட்சிணா தட்சிணான்னுட்டு அஹ் பகவானும் ஆஹ் அந்த இடத்துல அழகா அனபாயினியும் பெரு நித்திய அனபாயினின்னு லக்ஷ்மிக்கு பேரு எப்பவுமே விலகாத பகவானோடையே கூட இருக்கிறவள்ன்னு நித்திய அனபாயினியா தக்ஷினான்னுட்டு ஒரு அவதாரத்தை எடுப்போம் லக்ஷ்மி அந்த இடத்துல அது மாதிரி ஒரே அவதாரம் அது அது ரெண்டு அவதாரமா நரன் வேற நாராயணன் வேறன்னு பிரிச்சு கூடாது அவளுடைய கர்மா என்ன இங்க உபசம உபேதம் ஆத்ம உபசம உபேதம் அகரோது துஷ்டரம் தபஹா அவ தபஸ் பண்ணிட்டு இருந்தா அஹ் அந்த துஷ்டரம் தபஹா ரொம்ப கடினமான ஒரு தபஸை செய்தார்கள் அது எப்படி இருந்தது ஆத்ம உபசம உபேதம் தன்னுடைய ஒரு ஆத்மாவை அடக்குதல் அப்படிங்கிற ஒரு நிகிரகம் செய்வது ஆத்ம உபசம நிகிரகம் செய்வது ஆத்ம நிகிரத்தோடு கூடினதான ஆத்ம உபசம உபேதம் உபேதம்னு கூடினது ஆத்மோபசம உபேதம் துஷ்டரம் தபா ஒரு யா மத்தவாளால அனுஷ்டிக்க முடியாத ஒரு தபத் தவத்தை அகரோது செய்தார்கள் இது நாலாவது அவதாரம் சோ நரநாராயணவா இருந்துண்டு ரிஷிகளா இருந்து தன்னுடைய ஆத்ம நிகிரகம் செய்யும்படியாக ஒரு கஷ்டமான கடினமான தபசை செய்த ஒரு நாலாவது அவதாரத்தை சொன்னார் அடுத்தது பஞ்சமஹா கபிலாவதாரம் கபிலாவதாரமாக பஞ்சம இதி பஞ்சம கபிலோ நாம சித்தேஷா கால விப்ளுதம் புரோவாச்ச அசு ஆசுரையே சாங்கியம் தத்வகிராம விநிர்ணயம் சோ ஆசுரிங்கிற ஒருத்தர் அவரு அந்த ஒரு பிராமணர் ஆசுரிங்கிற நாமாவை கொண்ட பிராமணருக்கு கபிலர்ங்கிற அஞ்சாவது அவதாரமானது சாங்கியம்ங்கிற தத்துவத்தை சொன்னார் சோ கபிலஹா பஞ்சமகா கபிலோ நாம ஐந்தாவது அவதாரமான கபிலர் என்ற பெயர் கொண்ட ஒரு அவதாரம் சித்தேஷகா சித்தேஷகான சித்தர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவர் சித்தான சித்தர்கள் சித்தர்கள்னா யோகிகள் எல்லா சித்த சொல்றோமே சித்தர்களுடைய ஈஷகா ஈசனாக இருக்கக்கூடியவர் கால கபிலகா நாம கால விநிர்ணயம் சாங்கியம் ஆசுரையே புரோவாச்ச ஆசுரையே ஆசுரிகி ஆசுரையே தன் நாம்னே பிராமணேங்கிறார் பிராமணாய சாரி ஆசுரையே ஆசுரிங்கிற இது என்ன கஷ்டம்னா இந்த தன் இராம்மாங்கிறது நகாராந்தம் பிராமணங்கிறது அகாராந்தம் இது மூணுத்தையும் நம்ம வந்து எல்லா இதுலயும் டிக்ளைன் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க ஆசுரையே தன் நாமனே பிராமணாய நாலாவது விபத்தில மூணுத்தையும் போட்டிருக்காரு சோ ஆசுரிங்கிற அந்த பெயரை கொண்ட பிராமணருக்கு தத்துவ கிராம விநிர்ணய தத்துவ தத்துவ கிராமசிய கிராமத்திய சங்கசிய விநிர்ணயா எஸ்மின் சாங்கியம் அந்த சாங்கியத்தை தத்துவங்கள்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள் பதார்த்தங்கள் எப்படி தர்க்க சங்கிரகத்துல நமக்கு வந்து பதார்த்தானம் விபஜனம் கிரியத்தேன்னுட்டு சொல்லி எல்லா பதார்த்தங்களை பத்தி சொன்னா இந்த பதார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுடா உங்களுக்கு உலகமே தெரிஞ்சா மாதிரி அதுதான் மோட்சம் அப்படின்னுட்டு தர்க்க சங்கிரகத்துல சொல்றார் தர்க்க சாஸ்திரம் அப்படி போறது அதாவது நியாய வைசேஷிக சாஸ்திரம் சாங்கியத்துல என்னன்னா தத்துவங்கள் இருபத்தஞ்சு தத்துவங்கள் அவ சொல்றா புருஷனையும் சேர்த்து சோ புருஷன் வந்து இருபத்தி ஆறாவது தத்துவம் பிரகிருதி இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோமே மகதாதிபிகின்னு சொல்லி சோடச கலம்னு சொல்லி அது எல்லா அத்தனையும் சாங்கியத்தினுடைய ஒரு பீஜம் சாங்கியத்துல இருக்கக்கூடியது பலவிதமான தத்துவங்கள் இந்த உலகத்துல பாக்குறோம் புருஷன் பிரகிருதி இருந்து மகத்து இருந்து ஆங்காரம் ஆங்காரத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகள் எல்லாம் சோ மொத்தம் இந்த பக்கம் இருபத்தி நாலு தத்துவங்கள் இது வந்து இருபத்தி அஞ்சாவது தத்துவம் நினைக்கிறேன் இருபத்தி ஆறுல சோ இந்த தத்துவ கிராம கிராம சங்க சங்கசியாங்கிறச்சே கூட்டம் தத்துவங்களினுடைய கூட்டத்தை விநிர்ணயா நிர்ணயானாலே டெசிஷன் இதுதான் சொல்லி வைக்கிறது விநிர்ணயா அது விரும்புனா நான் வந்து லிஸ்ட் மாத்திரம் பண்ணல அதை வந்து பிரிச்சு அதனுடைய டெபினிஷனோட குடுக்குறார் அவர் சாங்கேதல விநிர்ணயம் எல்லா விதத்திலையும் அத வந்து தத்துவ உங்களுக்கு வந்து அனாலிசிஸோட டெபினிஷனோட லட்சணங்களோட கொடுக்க கூடியதுக்கு தான் விநிர்ணயம் எது சாங்கியம் அந்த சாங்கிய தத்துவத்தை சாங்கியம் எனும் சாஸ்திரத்தை ஆசுரையே ஆசுரி எனும் பிராமணருக்கு புரோவாச்ச கூறினார் சரியா இது அஞ்சாவது அவதாரம் அஞ்சாவது கபிலர் என்னும் சித்தர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவர் அஹ் கால விப்ளத்தம்ங்கிற ஓட கால விப்ளுதம்ங்கிறது என்னன்னா கால விப்ளுத்தம் நஷ்டமாயிடுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து தத்துவம் அவர் எழுதின அந்த சாங்கியதத்துவமுங்கிறது இல்ல நமக்கு இன்னைக்கு பார்க்க கூடியது சாங்கிய தத்துவ கௌமுதி இதுல ஈஸ்வர கிருஷ்ணர் எழுதினது அதுக்கு மேல ஒரு வெரி ஃபியூ புக்ஸ் நமக்கு இன்னைக்கு அவைலபிள் அண்ட் அதை பிராக்டிஸ் பண்ற வாழும் ரொம்ப கம்மி அதனாலதான் கால விப்ளுதம்ங்கிறது காலத்துல அடைந்த ஒரு தத்துவ கிராம விநிர்ணயம் சாங்கியம் சாஸ்திரம் அவர் சொன்ன ஒரிஜினல் அந்த டெக்ஸ்ட் இல்லை நமக்கு இன்னைக்கு அதனால கால விப்ளதம் காலத்தில் காலத்தினுடைய ஒரு ஒரு மகிமையினால அழிந்து போன மறைந்து போன சாங்கிய தத்துவமானது ஆசுரிங்கிற பிராமணருக்கு சொன்னார் கபிலருங்கிற மகர்ஷி ஐ ஐந்தாவது அவதாரம் ஆறாவது அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம் ஷஷ்டம் அத்தேகே அபத்தியத்துவம் பிதா பிராப்தோ அனசூயாம் ஆன் வீக்ஷிக்கீம் அலர்காய பிரஹ்லாதாதிபிய ஊச்சிவான் ஷஷ்டம் அவதாரம் என்ன அத்ரேகே அபத்தியத்துவம் ஷஷ்டம் அவதாரம் சாரி ஷஷ்டம் ஆறாவதான ஒரு அவதாரமானது அஹ் அத்ரேகே அபத்தியத்துவம் அத்ரி பகவான் அத் சாரி அத்ரி அஹ் முனிவருடைய அஹ் பிள்ளையாக இருந்தார் அனசூயா விரத அனசூயனால வரமாக கேட்டு பிரம்மா விஷ்ணு சிவா மூணு பேரையும் அவ வந்து குழந்தையா தன் மடியில வந்து இது பண்ணிக்கிறா வேணும்னுட்டு வரங்கேட்டு அனசூயா வந்து அஹ் அதாவது மூணு பேரையும் சேர்த்து அவ வந்து ஒரே குழந்தையாக அவ இது சோ அத்ரியனுடைய பிள்ளையாக அனசூயா விரதா பிராப்தகா ஆறாவது அவதாரத்தை அத்திரியனுடைய பிள்ளையாக இருக்கும் தன்மையை அனசூயா விரதா அனசூயாவினால் வரிக்கப்பட்டு அதாவது கேட்கப்பட்டு வரமாக கேட்கப்பட்ட அவதாரம் ஆறாவது அவதாரம் அந்த அவதாரத்தை பிராப்தகா அண்மையும் கொஞ்சம் இப்படி இப்படி வரணும் அனசூயா விரதா அனசூயாவினால் அத்ரி மகர்ஷியினுடைய பத்னியான அனசூயாவினால் விரதா கேட்கப்பட்டு ஷஷ்டம் அத்ரேகே அபத்தியத்துவம் பிராப்தகா ஆறாவதாக அவதாரத்தில் அத்ரி முனிவருடைய அபத்தியத்துவம் பிள்ளையாக இருக்கும் தன்மையை பிராப்தகா அடைந்தவராக அல் அலர்காய பிரகலாதாதிபியா அலர்ககான்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் பிரகலாதன் முதலியவர் பிரகலாதன் மத்தம் அல்ல பின்னாடி வந்து அவதூத கீதையில பார்த்தோம்னா தத்தாத்ரேய முனி வந்து அஹ் எது மகாராஜாக்கு வந்து சொல்றார் ஐஹயன் எது மகாராஜா இவா எல்லாருக்குமே வந்து உபதேசம் ஆத்மோபதேசம் செய்யறவர் வந்து முனி சோ அத்தேகே அபத்தியத்துவம் தேனைவ வித சன் பிராப்தா அத்தேகே அபத்தியம் அபிகாங்ஷத ஆஹ துஷ்ட இது பக்யமானத்வாத்துன்னு போடுறார் வியாக்கியானத்துல சோ அந்த இடத்துல வந்து இங்க இருக்கு இந்த அத்தேகே அபத்தியம் அபிகாங்ஷதங்கறதெல்லாம் பின்னாடி வரப்போறது பட்சியமானத்வாத்துங்கிறது அங்க இன்னும் டீடைல்டா பாக்கலாம் சோ கதம் பிராப்தா எப்படி வந்தார்னா அனசூயா விரத மபத்தியமிஷேன மாமேவ அபத்தியம் விரதவன் இது தோஷதிம் அகூர்வன் இது எதுக்கு சொல்றாருன்னு எனக்கு வந்து ஏன்னா விருதவான்னு சொல்லி எனக்கு வந்து இதனுடைய கனெக்ஷனே புரியல சோ இந்த லைனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண போறேன் பின்னாடி எனக்கு புரிஞ்சதுன்னா நான் அப்புறம் வந்து சொல்றேன் அதை சோ அனசூயா விரதா அனசூயா கேட்டுண்டா எந்த விதத்துல கேட்டுண்டாங்கிறத நம்ம அந்த செக்ஷன்ல வர்றச்சே நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிடும் சோ ஆன்பீக்ஷிக்கு ஆத்ம வித்யாம் அலர்க்காய ஊச்சிவான் ஆண் வீக்ஷிகிங்கிறது ஆத்ம வித்யா அனு ஈக்ஷதே எந்த ஒரு வித்தியை வைத்துக் கொண்டு பிரம்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறோமோ பிரம்மஸ்வரூபத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு வந்து ஆண் வீக்ஷிகின்னு பேரு ஆத்ம வித்யான்னு பேரு சோ ஆண் வீக்ஷிகையும் ஆத்ம வித்யாவை மோஷ சாஸ்திரத்தை பிரகலாதிப்யா பிரகலாத ஆதிப்யா பிரகலாதன் முதலியவர்களுக்கு மேலும் ஆஹ் அலர்க்காய அலர்க்க என்பவருக்கும் ஆதிபதாத் யது ஹை ஹயாத்யா க்ரியந்தே யது மகாராஜாவுக்கு பின்னாடி பதினோறாவது ஸ்கந்தத்துல சொல்ல போறார் தத்தாத்திரேயர் அவர்களுக்கு கூறின அந் அதுதான் ஆறாவது அத அவதாரம் சோ ஷஷ்டம் அத்திரேர் அபத்தத்துவம் புரதா பிராத்தோ அனசூயைய ஆன்வீக்ஷிகி மலர்க்காய பிரகலாதாதிப்யா ஊச்சிவான் ஊச்சிவான் ந உகவான் இத்தர்த்தம் கூறினர் ஏழாவது ततः சப்தம ஆகூத்தியாம் அபாயத ச யமாத்தியைஹி சுரணைஹி அபாத்து சுவயம்புவாந்தரம் ருச்சினிடத்துல ஆஹ் ருச்சேகே ருச்சியினுடைய பிள்ளையாக ஆகூத்தியாம் ஆகூத்தி என்ற ருச்சியனுடைய மனைவியனிடத்தில் யக்ஞா அபியஜாயத யக்ஞ்ச ஒரு பிள்ளையாக பிறந்தார் அது ஒரு அவதாரம் சோ யஜங்கிற அவதாரம் ஆக சமாத்தியைஹிசை புத்திரைஹி யாம முதலிய பிள்ளைகள் அவரிடத்தில இருந்துதான் வந்து பிள்ளைகள் மேலும் தேவ தேவதைகள் தேவர்கள் எல்லாமே யாமா நாம தேவாக ததாத்தியை சரகணை சுரகணை தேவகூட்டங்கள் யாமா முதலிய சுரகணைஹி தேவக்கூட்டங்களுடன் கூட சுவயம்புவந்தரம் மண்வந்தரம் மண்ரம் ஒ ஒவ் மண்வந்தரம் இப்ப மண்வந்தரம் இல்லையா மனுவனுடைய எந்த இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு கல்பமானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக மண்வந்தரம் வைவஸ்வத மண்வந்தரம்னு சொல்றோம் இது வந்து சுவாயம்புவ மண்வந்தரத்துல இருந்தவர் யஜ்யாங்கிற அவதாரம் சோ இந்த மண்வந்தர கணக்குல பார்த்தோம்னா எந்த மண்வந்தரத்துல எந்த அவதாரம் ஏற்பட்டுதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற கணக்கு போடுறதுங்கிறது இட் இஸ் டிஃபிகல்ட் யக்ஞங்கிற அவதாரமானதுல அப்படின்னா சுவயம்புவானவர் மனுவாக இருந்த அந்த அந்த டைம் ஃப்ரேம் வந்து யக்ஞாங்கிற அவதாரம் எடுத்து பகவான் பரிபாலித்தார் அபாத் அபாத்துங்கிறது தான் இங்கே கிரியாபதம் ததா ஸ்வயம் இந்திரஹா அபூத் இத்தியர்த்தா அவரே இந்திரனாக ஆகி அந்த அவதாரம் பகவானுடைய அந்த அவதாரமானது ருச்சி ரெண்டு பேருனுடைய பிள்ளையாக பிறந்து யமா யாமா முதலிய தேவகணங்களுடன் கூட இந்த அவர் வந்து பரிபாலித்தார் அபாத் இந்திரனாக இருந்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து அவர் இந்திரனாக இருந்து இந்த பூமியை காப்பாத்தினார் தத்தகா சப்தமே ச ஆகூத்தியம் திருச்சேகே ஆகூத்யாம் சப்தமஹா இது நினைக்கிறேன் சப்தமே வருது ஆமா ஏ அது தப்பா போறது ஆ ஓகே தத்தா பிறகு சப்தமே ஏழாவதான அவதாரத்தில் ஏழாவது அவதாரத்துல ருச்சேகே ருச்சியினத்திலிருந்து உங்களுக்கு வந்து பஞ்சமியில இருக்கு ஆகூத்தியம் சப்தமியில இருக்கு அதுதான் எனக்கு அண்மையும் வரல சரி சப்தமே ஏழாவது அவதாரத்துல ருச்சியிடமிருந்து ஆகூத்தியனிடத்தில் அஹ் யக்ஞா யக்ஞன் என்ற பெயரை கொண்ட ஒரு அபியஜாயத்தை பிறந்தார் சகா அந்த யக்ஞன்ங்கிற அவதாரமானது யாமத்தியைகி சுரகணைகி யாமா முதலிய தன்னுடைய பிள்ளையான தேவகணங்களுடன் கூட சுவாயம்பு மன்வந்தரத்தை பரிபாலித்தார் அபாத் பார்த்துர்லாமா இல்ல ஓகே இதோட முடிச்சுப்போம் அஷ்டமே மேரு தேவியாம் தூ நாபேகே ஜாத்தா உருக்கிரமஹயன் வரத்ம தீராணம் சர்வ ஆசிரம நமஸ்கிருதம் அடுத்தது இது ரிஷப அவதாரம் ரிஷபங்கிறது ஒரு அவதாரம் அது எட்டாவது அவதாரம் அஷ்டமே அவதாரே என்னாச்சு மேரு தேவ்யாம் மேருங்கிற தேவியின மேரு தேவியின் இடத்தில் நாபேகே நாபியினிடமிருந்து நாபிங்கிற ஒருத்தர் நாபி தான் அப்பா மேரு தேவிங்கிறது அம்மா அவ இருந்து உருக்கிரமகா ஜாதகா உருக்கிரமகாங்கிறது இங்க பகவான் விஷ்ணு உருக்கிரமகா யாருனுடைய கிரமஹா இது நடையானது அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு நடை இது ஜென்ரலி வந்து வாமனாவதாரத்துக்கு சொல்லுவோம் உருக்கிரமஹான்னு எல்லா இடத்தையும் வியாபிச்சு அவருடைய காலடி இருந்ததுங்கிறதுனால இந்த இடத்துல என்னன்னா எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர்னு சொல்லி உருக்கிரமஹாங்கிறச்ச யாருடைய காலடியானது யாருடைய போக்கானது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கோ அப்பேற்பட்ட பகவானானவர் நாபேகே நாபியனிடமிருந்து மேரு தேவியினிடத்தில் பிறந்தார் ஜாதா அதுக்கப்புறம் தீரானாம் வர்த்ம தர்சயன்னு ஜாத்தா அவர் மேலும் என்ன காரியம் செய்தார்னா சோ அவதாரம் ஆயிடுத்து அதனுடைய கர்மா என்னன்னா சர்வ ஆசிரம நமஸ்கிருதம் அந்தாசிரம பாரமஹம்சியம் வர்தம தீராணாம் வர்தம தர்ஷயன்னு இது வந்து எல்லா ஆசிரமங்கள் அதாவது வர்ணாசிரமங்கள் பிராமணி பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம வானப்பிரஸ்த்யாச எல்லா ஆசிரமங்களினாலும் நமஸ்கிருதம் வணங்கத்தக்க தீராணாம் வர்த்தம சந்நியாசாசிரமத்தினுடைய ஒரு வர்தம வழியை தர்சயன்னு கொண்டு பிறந்தார் சோ எட்டாவதுல அஷ்டமே தூ எட்டாவது அவதாரத்தில் சர்வ ஆசிரம நமஸ்கிருதம் எல்லா ஆசிரமத்தினாராலும் வணங்கத்தக்கீரான்கட்சே இங்க யோகிகள்னு அர்த்தம் பிரஜா தீரா அப்படியே வீர புருஷன்னுங்கிறது கிடையாது இங்க தீராணாம் அஹ் பாரமஹம்சியம்ங்கிறார் அதுதான் இங்க பாரமஹம்சியம் சாரி மாறிடுச்சு பாரமஹம்சியம் வர்த்தமாங்கிறச்சே சந்நியாசாசிரமத்தினுடைய ஒரு வர்தமா வழியை தீராணாம் தர்சையன்னு ஸ்தித பிரஜாளுக்கு காண்பித்து கொண்டு நாபேகே அக்னித்ர புத்திராத்து ரிஷபா ஜாதகா ரிஷபங்கிற அவதாரம் நாபி நாபிங்கிறது யாருன்னா அக்னித்ரங்கிற ஒருத்தனுடைய பிள்ளை இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வம்சங்கள் பெயர்கள் பார்த்துட்டே வருவோம் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா கஷ்டம்தான் ஏதோ நம்ம படிக்க படிக்க நமக்கு ஞாபகம் இருக்கும்னு வச்சுக்கலாம் தெரியாது எட்டாவது அவதாரமாக மேருதேவியனிடத்துல நாபியனிடமிருந்து பிறந்தவர் பகவான் அவர் என்ன பண்ணார்னா எல்லா ஆசிரமங்கள்னாலும் வணங்கத்தக்க ஒரு அஹ் சன்னியாசிகளினுடைய ஒரு பாதையை காண்பித்தார் அப்படின்னு இதோட இருக்கட்டும் வாகீஷா எஸ்ய லக்ஷ்மி லக்ஷ்மீர் எஸ் ஏஜ வக்ஷி யசாஸ்தே ஹிருதய சம்பித்து தம் டுசிம்ஹம் அஹம் பஜே